ரைட். தீரன் சின்னமலை, இவர் ஒரு பாளையக்காரர், கொங்கு நாட்டை சேர்ந்தவர். இவரோட ஏரியா பாருங்க, சென்னிமலை, ஈரோடு, இந்த ஏரியா. இந்த ஏரியா தான் அவரோடது. ஓடா நிலையில் தான் அவரோட கோட்டை கட்டியிருப்பார். சரி, இவர் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்ப்போம். இவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கொங்கு நாடு, கொங்கு நாடெல்லாம் எது எது, சேலம், கரூர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்னா ஈரோடு, திருப்பூர்லாம் அதில் அடங்கிடும். சேலம் அப்படின்னாக்கா, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் அடங்கினது சேலம். ஓகேவா? இந்த ஏரியாவில், இந்த ஏரியாவில் தான் அவர். இது வந்து பாளையம், மதுரை நாயக்கர்கள் கீழே இருந்த பாளையம் இது. அதுக்கப்புறம் இது யாருக்கிட்ட போயிடும் அப்படின்னாக்கா, மைசூர் மகாராஜா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போகும். அப்புறம் மைசூர் யார் கைப்பற்றுவாங்க, ஹைதர் அலி, திப்பு சுல்தான். ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரியும் பொழுது இவர் இங்கே போர் புரிவார். அப்புறம் மூணாவது, ரெண்டாவது மூணாவது போரெல்லாம் தோல்வி அடையும் பொழுது கொங்கு நாடை கைப்பற்றிக்குவாங்க யார், ஆங்கிலேயர் அப்படின்னு பார்த்துருப்போம், நமக்கு இருக்கா? அப்புறம் ஆங்கிலேயர் கைப்பற்றிக்குவான். அப்புறம் அந்த டைமில் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். இவர் யார், தீரன் சின்னமலை. சண்டை போட்டு ஜெயிப்பார். குரிலா தாக்குதலுக்கு பேர் போனவர் இவர். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு வார்ஃபேர் அவர் வந்து நல்லா தெரியும். ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கா இல்லையா, அவன் அவனோட போர் திறன்லாம் அவர் கற்று வச்சிருப்பார், தீரன் சின்னமலை. சின்னமலை சென்னிமலை அருகில் உள்ள மேலப்பாளையம் தான் அவர் பிறந்த ஊர். அவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி. தீரன்னா ரொம்ப வீர தீரத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எடுத்த கொங்கு நாட்டு பாளையக்காரர். கொங்கு நாடுனா எது எது அப்படின்றாங்க. திண்டுக்கலையும் சேர்த்திக்கணும், திண்டுக்கலாம் ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஹைதர் அலி, திப்பு சுல்தான் கண்ட்ரோலில் தானே இருக்கும். இப்போ இது மைசூர், உடையார், மைசூரோட மகாராஜா உடையார். உடையார்கிட்ட இருந்து தான் யார் கைப்பற்றுவாங்க, ஹைதர் அலி கைப்பற்றுவார். அவங்க வீழ்ந்த பிறகு என்ன, அவங்க மைசூர் சுல்தான், ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போகிறாரு. மூன்றாம் நான்காம் போரில், மைசூர் போரில் தோற்று போயிடுவாங்க. ஸோ கொங்கு பகுதி யார் கைப்பற்றிடுறா, ஆங்கிலேயராக தான் சொல்கிறாங்க. தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தார். திப்பு சுல்தான் பக்கம் ஆமாம் தானே. மைசூர் மகாராஜா யாரோட டைப்பில் இருப்பாங்க, அந்த மைசூர் மகாராஜா கீழே இருந்தவங்க தான் இவர். அப்போ ஃப்ரெஞ்சுக்காரன்ட்டு போய் மறைமுகமாக எல்லாம் கற்றுக்கிட்டு வருவார். ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு ஆகாது, சரியா? ரைட். இப்போ திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். திப்பு சுல்தான் இறந்த பிறகு இறந்துடுறாரு. இறந்தவொன்னே என்ன ஆயிடுச்சு, மைசூரில் டம்மியாக ஒரு உடையார், இந்த பழைய உடையார் ஃபேமிலி இருந்த இரண்டாம் கிருஷ்ணா உட்கார வச்சுட்டு அதை இங்கிலீஷ்காரன் இணைஞ்சிக்கிறான். இப்போ இந்த பகுதியெல்லாம் இங்கிலீஷ்காரனுக்கு போயிடுது. அப்போ இங்கிலீஷ்காரனை எதிர்த்து திப்பு சுல்தானுக்கு அப்புறம் சண்டை போட்டவர் யார், அவரோட வழியில் தீரன் சின்னமலை. ஓடா நிலையில் தங்கி ஆங்கிலேய தொடர்ந்து எதிர்க்கிறார். அங்கே ஒரு கோட்டையும் கட்டுறாராமா. 1800களில் இந்த பக்கம் மருது சகோதரர்கள் அவங்களாம் இருக்காங்களே, அவங்க சப்போர்ட் வாங்கிட்டு, அதேமாரி மருதுரை நம்ம தஞ்சையில் மராத்தியர் இருப்பாங்க, அவங்க சப்போர்ட்டெல்லாம் வாங்கி கோயம்புத்தூரில் வச்சு இங்கிலீஷ்காரனை அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணுவார். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் இங்கே இருக்குது, படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது கோயம்புத்தூர். இங்கேருந்து இவருக்கு அட்டாக் பண்ணுறது ஈஸி. மதுரை தஞ்சையிலேருந்து இங்கேருந்து மராத்தியர் வருவான், கூப்பிட்றான். அதேமாரி இங்கேருந்து சிவகங்கையிலேருந்து இவனை கூப்பிட்றான். அவங்களாம் வரதுக்குள்ளே இந்த இடத்துல தடுத்துருவாங்க. அப்போ இவர் மட்டும் அட்டாக் பண்ணுறாரு, மாட்டிக்கிறாரு, தோற்று போயிடுவார். ஃபஸ்ட்டு தோற்று போய் ஓடி வந்துடுவார். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாரு, குரிலா தாக்குதல், சின்னமலை, காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர், இந்த ஏரியாவெல்லாம் குரிலா தாக்குதல் பண்ணி அவனுங்களை தோக்கடிக்கிறார். கடைசியில் 1000 தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் ஒளிஞ்சிக்குவார், வந்து அட்டாக் பண்ணுவார், எல்லாம் வேலையும் பண்ணிகிட்டே இருப்பார். 1805 அவருடைய சமையல்காரன் நல்லப்பன் அவன் காட்டி கொடுத்தாரலாம், இங்கே தான் இருக்காருன்னு. அவரை தூக்கிட்டு போய் சங்ககிரி இருக்கு இல்லையா, இப்போ சங்ககிரி கோட்டை சேலம் டிஸ்ட்ரிக்டில் தானே இருக்குது, அங்கே வச்சு தூக்கில் போட்டுருவாங்க. யார், தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை யார் கீழேருந்து சண்டை போட்டார், திப்பு சுல்தான் கீழேருந்து. திப்பு சுல்தான் யார், மைசூர் நவாப்.
அவர் பிறந்த ஊர் எது? தீரன் சின்னமலை. இதான் இதான் சங்ககிரி கோட்டை. ஓகேவா? சங்ககிரியில் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. இன்னும் நானே ஆனால் போனதில்லை. அவங்க அப்பா பேர் என்ன? சரி, அவர் பிறந்த ஊர் எது? மேலப்பாளையம். எந்த மாவட்டத்தில் இருக்கு? சென்னிமலை. சென்னிமலைக்கு போயிருக்கீங்களா? அறுபடை வீடு போகிறான். அறுபடையாக ஏதோ சொல்லுவாங்களே, எப்படி சென்னிமலை முருகன் கோயில் தான் போகிறோம் இல்லை? ம், பழனிக்கு போகிறவங்களாம் அங்கே போயிட்டு போவாங்க. சரி, ரைட்டு. அவரோட இயற்பெயர் என்ன? தீர்த்தகிரி. கொங்கு நாடுனா எந்தெந்த பகுதி சேர்ந்தது? சேலம், கோவை, திண்டுக்கல், கரூர் எல்லாம் சேர்ந்தது. இது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? மைசூர். கடைசியில் மைசூர் கட்டுப்பாட்டு, அதாவது மதுரை நாயக்கர்கள்டிருந்து இதெல்லாம் சேர்ந்து கொங்கு மண்டலமே ஒரு பாளையம். இது மைசூர் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். ஹைதர் அலி அங்கே கைப்பற்றுவார் உடையார் காலத்தில். அப்புறம் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போடும் பொழுது இவங்களும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. எந்த போருக்கு பின்னாடி இந்த கொங்கு நாடு ஆங்கிலேயர் கைக்கு போகுது? மைசூர் போர். 3-4 மைசூர் போரில், 3வது போரில் கொஞ்சம் கைப்பற்றிடுவான். என்ன வர கனரா பகுதின்னு சொல்லுவாங்க. கனரா கொங்கு பகுதியெலாம் கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ம், அப்படி ஈரோட்டுக்கு வந்து இறங்குறதுக்கு என்னது? அது என்ன, சத்தியமங்கலத்துலேருந்து மேலே போனோம்னா திம்பம்மா. திம்பம் வழியாக போனோம்னா மைசூர் போயிடலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறி மைசூர் போகலாம். சரியா? ரைட். எங்க ஒரு ஒரு கோட்டையை கட்டுறாரு தீரன் சின்னமலை? எங்க கோட்டை கட்டுறாரு? ஓடாநிலை. ஓடாநிலையில கோட்டை கட்டுறாரு. இவரை எங்க தூக்கில் போடுவாங்க? சங்ககிரி மலை கோட்டையில். எந்த வருஷம்? 1805. இவர் எந்த வருஷம் கோயம்புத்தூர்ல இங்கிலீஷ்காரனை அட்டாக் பண்ண பிளான் பண்றாரு? 1800. அதுக்கு சப்போர்ட்டுக்கு யாரெல்லாம் கூப்பிடுறாரு? மராத்தியர்கள். தஞ்சாவூரில் மராத்தியர் இருப்பாங்க, அவங்களையும் மருதசகோதரர். எந்த ஊர்? அவங்கள முடியாது, வரமாட்டாங்க, அவ்வளோதான். இவர் எந்த நாட்டோட இந்த போர்க்கலையெல்லாம் கற்று வச்சுருந்தாரு? ஃப்ரெஞ்சு நாட்டோட. ஆ, ரைட், வெரி குட்.